ஜெயிக்கணும் அப்படின்னா எரும மாட்டோம்ல உங்க வேணும் ரோஸுமே இருக்கக்கூடாது. நீங்க நீங்க வந்து ஒண்ணும் இல்லை, நாம திட்டமிட்டு இந்த பூமிக்கு வரல, யாரோ ஒரு ஆண் பெண் வந்து விளாண்டாங்க நம்ம வந்துட்டோம் ரைட்டா. அதுக்கே நான் வந்து கன்சூமர் கோர்ட்ல கேஸ் போடணும் ரைட்டுங்களா. ஏன்னா நான் எல்லாத்தையும் நான் கஷ்டப்படுறேன், வாழ்க்கை கொண்டாட்டம்னு நான் உணர்றேன், ஆனால் எல்லாமே சந்திக்கிறதெல்லாம் கஷ்டம் தான். கொண்டாட்டம்ன்றது என்னுடைய மனபாவம். ஆனால் நான் எதிர்கொள்கிற அத்தனை விஷயமும் வந்து சிக்கல் தான், இடியாப்பு சிக்கல் தான், கடந்து கடந்து ஜெயிச்சு தான் வெளியே வரேன். அப்போ இந்த உணர்வு கிடைக்கும்போது நான் இப்போ வந்து 18 வயசு வாலிபனாக நான் உணர்றேன். எனக்கு எல்லாமே எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் கிடைக்குது. இந்த உலகம் பூமியை வந்து பந்தா ஜாலி சாப்பிடணும் உதச்சி விளாட்றேன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையை கொடுத்தது பகவத் ஐயா. நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு முதல் முறையாக பேசும்பொழுது என்னை ஆஃப் பண்ணதுன்ற கூட என்னை கழட்டி விட்டது அவருடைய குரல் மென்மை. அப்போ நீ செய்வது சரின்னு சொன்னது இவருடைய குரல் வன்மை.